இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுங்க. உதயநிதியை வழிமறித்த பெண்கள். தமிழக மாவட்டம் தென்காசியில் மகளிர் உரிமை தொகை கொடுங்க முதல்வர் மகனே என்று கையில் பதாகைகளை ஏந்தியபடி அமைச்சர் உதயநிதி வழிமறித்த பெண்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியதை அடுத்து திமுக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தொடரின் போது அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15 திகதி முதல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். பின்பு யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகையை பெறலாம் என்று பயனாளிகளுக்கான தகுதியினை தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் பல்வேறு திட்டங்கள், நலத்திட்டங்கள் மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் பங்கேற்பதற்காக தென்காசி மாவட்டத்திற்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றிருந்தார். அவர் தென்காசி அருகே வந்து கொண்டிருந்த போது 10வது வார்டு பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் தலைமையில் 50க்கும் அதிகமான பெண்கள் அமைச்சரின் காரை வழிமுறுத்தி அப்போது அவர்களை பார்த்து காரை நிறுத்திய அமைச்சரிடம் முதல்வர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் முறையான விசாரணை எங்களுக்கு வரவில்லை, நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள், எங்களிடம் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்களுக்கு தர வேண்டும் என இருந்த பெண்கள் கூறினர். பின்பு பெண்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உரிய விசாரணை மேற்கொள்வதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் கூறி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உறுதியளித்தார். மேலும் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தில் வங்கிக் கணக்கு இல்லாத பெண்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று உடனடியாக வங்கிக் கணக்கு ஓபன், அதாவது திறந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தபால் நிலையங்களில், அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் நீங்கள் வங்கிக் கணக்கு ஓப்பன் பண்ணும்போது ஆதார் மற்றும் பேன் கார்டு இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து 20 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.